சக்தி விகடன் நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பான வணக்கம். நமக்கெல்லாம் நாள்தோறும் பொழுது விடிந்தவுடனே இன்றைக்கு நாம் நினைத்த எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்கின்ற வேண்டுதல் தினந்தோறும் இருக்கும் தான். இது இன்றைக்கு இல்லை என்றால் நாளைக்காவது நடைபெறுமா என்கின்ற ஏக்கமும் அதோடு கூடவே சேர்ந்து வருவது வழக்கம்தான். சரி, இப்படி நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், நல்ல நேரம், நாள், இவையெல்லாம் பார்ப்போம் தான். சரி, எல்லா சுபகாரியங்களுக்கும் நாம் நாள் பார்த்து நேரம் பார்த்து தான் செய்கின்றோம். ஆனால் சில அவசரமான வேலைகளுக்கு நாளோ நட்சத்திரமோ பார்க்க முடியாது. ஏதேனும் ஒரு விபத்து அல்லது ஒரு அவசரமான ஒரு வேலை என்றால் அதற்கு நம்மால் அந்த நாள் நட்சத்திரம் நேரத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் அந்த வேலையை செய்வேன் என்று நம்மால் சொல்ல முடியாது. அந்த நேரத்திலே நமக்கு மனதிற்கு இருக்கக்கூடிய சஞ்சலத்தை நீக்கும் ஒரு அற்புதமான ஒரு பதிகம் அருணகிரிநாத பெருமானால் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது என்ன? கிராமங்களிலே பொதுவாக ஒரு சொலவடை சொல்லுவார்கள். அந்த சொலவடை என்ன? ஆள் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்பார்கள். அது என்ன ஆள் செய்யாததை? யாராவது ஒரு நபரிடம் நமக்கு வேண்டிய ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களை கேட்டிருப்போம். அவர் செய்வார் என்கின்ற நம்பிக்கையிலே காத்து கொண்டும் இருப்போம். எல்லா நாளும் எல்லா ஆட்களும் நாம நினைத்தது போலவே அந்த செயலை செய்வது இல்லைதானே. சரி, ஆள் செய்வார் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம், அதை அவரால் செய்ய முடியவில்லை. அதற்கு என்ன காரணம் சொல்வோம்? நல்ல நாளிலே செய்திருந்தால் அது கைகூடி வந்திருக்கும் என்போம். சரி, நல்ல நாள் பார்த்துதான் செய்வோம் சில காரியங்களை, ஆனால் அதுவும் நாம் நினைத்தது போல நிறைவேறாமல் போவதும் உண்டு. அப்படி என்றால் நாள் மீது கோளாரா? இல்லை, அதையும் தாண்டி நம்முடைய ஜாதகத்தை பார்த்து கோள் எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜாதகத்திலே அந்த நவகிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, இப்போ என்ன திசை நடந்து கொண்டிருக்கிறது, இப்படியெல்லாம் பார்ப்போம். சரி, அப்படி என்றால் கோள் செய்யும் என்கின்ற நம்பிக்கை. இன்னும் சில சமயங்களிலே ஆள் செய்யாமலும் நாள் செய்யாமலும் கோளும் நமக்கு வேண்டியதை செய்யாமலும் போகக்கூடும். அந்த நேரத்திலே என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. ஆள் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும், கோளும் செய்யாததை கந்த வேல் செய்யும் என்பார்கள். முருகப்பெருமானுடைய வேல் மிகப்பெரிய வேகத்தையும் ஆற்றலையும் தரக்கூடியது. அந்த வேலினுடைய அமைப்பை ஒரு நொடி நினைத்து பார்ப்போம். கொஞ்சம் அகலமாகவும் அதே நேரத்தில் அதனுடைய முடிவு பகுதியிலே கூர்மையாகவும் இருக்கும். மனிதனானவன் எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் அவன் மிக பரந்த மனப்பான்மையோடு விசாலமான அறிவு தேடலோடு இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவையான நேரத்தில் அதனை சரியானபடி பயன்படுத்தக்கூடிய அறிவு கூர்மையும் அவனுக்கு வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவர்கள்தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்றார்கள். அதற்கு நமக்கு துணையாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அதனை அழகாக சொல்லுகிறார் அருணகிரிநாத பெருமான். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுனே என்று கந்தர் அலங்காரத்திலே அழகாக நமக்கு சொல்லுகின்றார். இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய பொருள் என்ன? நாள், நாட்கள் வாரத்தினுடைய ஏழு. அடுத்தது வினை, இருவினை என்று சொல்லுவார்கள். அதிலே தீவினைதான் நம்முடைய நற்காரியங்களுக்கு தடையாக இருக்கிறது. ஏழு ஒன்றும் எட்டு. அடுத்தது கோள், கோள்கள் ஒன்பது. இதையும் தாண்டி கூற்று, அதாவது யமன். இவை எல்லாம் நம்முடைய நல்ல காரியங்களுக்கு, வெற்றி பாதைக்கு தடையாக இருப்பதாகத்தானே நாம் பயப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாவற்றையும் ஒன்றாக கூட்டி பாருங்கள். பதினெட்டு என்கின்ற கூட்டுத்தொகை வரும். பதினெட்டு என்பது நம்முடைய ஆன்மீகம் சொல்லியிருப்பதிலே மிக முக்கியமான எண்ணாகும். சபரிமலையிலே ஐயப்பனுடைய அந்த பதினெட்டு படிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மனிதனுடைய குணங்களை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கின்றது. அந்த குணங்களையெல்லாம் கடந்து எவன் ஒருவன் மேலே ஏறுகின்றானோ அவன் சித்தனாக, அதாவது மனித வடிவிலேயே புனிதனாக மாறுகிறான் என்பதுதான் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய தத்துவமாகும். அதே போல இந்த பதினெட்டு விதமான தடைகளையும் நீக்கி உலகத்தின் அனைத்து மக்களுக்கும்
காவலாக வரக்கூடியது முருகப்பெருமான்தான். முருகா என்று ஒரு முறை சொன்னால் போதும் உலகத்தில் எய்தாத எல்லா செல்வங்களையும் நாம் பெற முடியும். அதிலும் இந்த பாடலிலே மற்றொரு பெரும் சிறப்பும் உண்டு. குமரேசருடைய இரண்டு தாள், சிலம்பு, சதங்கை, தண்டை, சண்முகம், தோள், கடம்பு இவற்றையெல்லாம் கூட்டி பாருங்கள். ஒட்டுமொத்தமான கூட்டுத்தொகை 27 என்று வரும். இந்த 27 என்பது எதை குறிக்கின்றது? உலகத்தினுடைய எல்லா மனிதர்களும் 27 நட்சத்திரங்களுக்குள்ளே தான் பிறந்திருப்போம். அதாவது நமக்கு தனிப்பட்ட முறையிலே இறைவனுடைய அருள் வேண்டுமென்றால் நம்முடைய நட்சத்திரம், அந்த பிறந்த ராசி இவற்றையெல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்து வேண்டுதல் வைப்போம் அல்லவா? இந்த பாடல் அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு நட்சத்திரத்திற்கான அர்ச்சனை அல்ல, 27 நட்சத்திரத்திற்குமான அர்ச்சனை பாடலாக இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கின்றார். இந்த 27 நட்சத்திரங்களுக்குள் எல்லா ராசிகளுக்குள் எந்த லக்னத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் எல்லோருடைய காரியங்களும் வெற்றிகரமாக அமைவதற்கு முருகப்பெருமான் அருள்பாலிப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த பாடலின் மூலமாக நமக்கு அருளியிருக்கின்றார். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் என்கின்ற அபரிமிதமான அந்த தன்னம்பிக்கையினாலேயே நாம் எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிமுகமாக முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றலாம். அதனால்தான் முருகா எனும் உலகில் ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவார்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி முருகப்பெருமானுடைய இந்த எல்லா சிறப்புகளையும் ஒன்றாக சேர்த்த இந்த பாடலை பாராயணம் செய்ய செய்ய நமக்குள்ள குறைகள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருப்பவர்கள் உலக மக்கள் எல்லோருக்குமான குறைகளையும் நீக்கவும் கூடிய பிரார்த்தனையை நாம் செய்வோம். எல்லோருடைய நலத்திலே நமது நலமும் அடங்கி இருக்கிறது தானே. இவற்றை பாராயணம் செய்வோம். முருகனுடைய பேரருள் கருணையை நிறையவே பெறுவோம். இந்த தகவல்கள் உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்தவையாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். நீங்களும் கேட்டு மகிழ்ந்து மற்றவருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.